இன்ஃபோ செவன் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் வழக்கமாக நம்மளோட சேனல்ல சினிமாக்கள் தொடர்பாக எந்த விதமான பதிவுகளையும் நம்ம பார்க்கறது இல்லை ஆனால் இன்னைக்கு அதுக்கான தேவை அப்படிங்கிறது வருது ஏன் அப்படின்னாக்க புரட்சி அப்படின்னாக்க வெறுமனே ஆயுத புரட்சி எழுத்து புரட்சி அப்படின்னு இல்லாமல் கருத்தியல் புரட்சி அப்படிங்கிறதும் இங்க நிச்சயமா தேவைப்படுது அந்த வகையில திரு மோகன்ஜி அவர்களோட பகாசுரன் திரைப்படம் பேச வரக்கூடியது எல்லாமே ஒரு கருத்தியல் புரட்சியா தான் நான் பார்க்கிறேன் இதுக்காக மோகன்ஜி அவர்களுக்கு சப்போர்ட் பண்றேன் உடனே நீ வன்னியன் அப்படின்லாம் யாரும் வந்துடாதீங்க நான் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவன் இல்லை ஒரு தான் இந்த பதிவையும் நான் தொடர்றேன் இன்னைக்கு திரு மோகன்ஜி அவர்களோட இயக்கத்துல இயக்குனரும் நடிகருமான செல்வராகவன் சதுரங்க வேட்டை புகழ் நடராஜன் மூத்த நடிகர் ராதாரவி மன்சூர் அலிகான் ஆகியோர் நடிப்புல பகாசுரன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோட ட்ரெய்லர் நேத்து வெளியாச்சு உண்மையிலேயே இது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தேவையான ஒரு விஷயம் இன்னைக்கு சமூகத்துல ரொம்ப 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 மோசமா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அலசி ஆராயக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் இன்னும் சரியாக சொல்லப்போனால் திருமணம் கடந்த உறவு அப்படிங்கிற சில போலி பெரியாரிஸ்டுகளை வெளுக்கிற விதமாக தான் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது அந்த காட்சிகளை வச்சு நம்மளால அறிஞ்சிக்க முடியுது சரி இந்த படம் பேச வரக்கூடியது என்ன என்ன சொல்ல வருகிறான் பகாசுரன் என்ன செய்ய காத்திருக்கிறான் பகாசுரன் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் என்று நினைக்கிறான் பகாசுரன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதனால் வரைக்கும் நம்மளோட இன்ஃபோசெவன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க என்னோட வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களை தேடி வரும் பகாசுரன் பழைய வண்ணாரப்பேட்டை திரௌபதி ருத்ர தாண்டவம் அதைத் தொடர்ந்து இயக்குனர் மோகன்ஜி அவர்களோட இயக்கத்துல நான்காவதா வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் பகாசுரன் ஏற்கனவே அவர் வெளியிட்ட பழைய வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிறது பெரிய அளவுல மக்கள் கிட்ட போய் சேரல ஆனா திரௌபதியும் சரி ருத்ரதாண்டவமும் சரி பெரிய அளவில் விவாதத்திற்குரிய ஒரு பொருளாக மாறிச்சு ஆனால் அந்த படங்கள் பேசின விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் அந்த வகையில் பகாசுரன் பேச வந்த விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்க திரௌபதி நாடக காதல் போலி திருமணங்கள் பெற்றோர்களை ஏமாற்றி எப்படியெல்லாம் பெண்களை கவர்றாங்க அதன் மூலமா அவங்க சம்பாதிக்கிற விஷயங்கள் என்ன ஆதாரப்பூர்வமாக தோல் உறிச்சி காட்டின படம் தான் திரௌபதி இது குறிப்பிட்ட ஒரு கட்சியை சா எதிர்க்க கூடியதா இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பலர் அதுக்கு எதிராக குடம்பிடிச்சாங்க அவங்கள பத்தி நமக்கு கவலை இல்லை அடுத்ததா பாத்தீங்கன்னா ருத்ர தாண்டவம் இந்த படம் பேசின விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னைய வரைக்கும் மக்கள் கிட்ட போய் சேரல இயக்குனர் மோகன்ஜி ருத்ரதாண்டவத்தில் பேசின விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னும் ஒரு ஐம்பது வருடத்திற்கு பிறகு நிச்சயமா தமிழ் சமூகத்துக்கு தேவையானதாக இருக்கும் அன்னைக்கு நினைக்கலாம் இப்படி மோகன்னு ஒரு இயக்குனர் படம் எடுத்தாரு நாம தான் அப்போவே இதை புரிஞ்சுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு ஏன்னா இங்கே மதமாற்றம் அப்படிங்கிற பேர்ல போலி மத மாற்றங்கள் நிறையா நடக்குது மதத்தால வேறு மதத்தினராக வாழ்றாங்க ஆனால் இந்து மதத்துல கொடுக்கக்கூடிய சலுகைகளை இடஒதுக்கீடுகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதனால இந்துவாகவே இருக்கக்கூடியவர்களோட இடஒதுக்கீடு பறிக்கப்படுது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது யாருக்காக மோகன்ஜி இந்த சப்ஜெக்ட்டை கையில் எடுத்தாரோ அவங்களே தான் இந்த படத்துக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்கிறது தான் வேதனையோட உச்சம் அது மட்டும் இல்லாம அம்பேத்கரை குறிப்பிட்ட ஒரு சமூக தலைவராக காட்டக்கூடிய முயற்சிகள்ங்கிறது இன்னைக்கு சமூகத்தில் இருக்கு ஆனா அம்பேத்கர் அனைத்து சமூகத்திற்குமான தலைவர் அவரு சாதி தலைவர் அல்ல சாதித்த தலைவர் அப்படிங்கிறதையும் ஆளுமா மோகன்ஜி சொல்லியிருந்தாரு ஆனா ஏத்துக்கிற பக்குவம் இங்க எவனுக்குமே கிடையாது சரி இன்னைக்கு நாம பகாசுரனை பத்தி பாத்துருவோம் இன்னைக்கு பகாசுரன்ல வரக்கூடிய காட்சிகள் அப்படிங்கறத நாம வச்சு பாக்கும்போது படத்தோட கதாநாயகன் தன்னோட மனைவியோட திருமணம் கடந்த உறவு முறையால பாதிக்கப்பட்டிருக்காரு இதனால மனைவியை கொலை செய்யறாரு தாம் பாதிக்கப்பட்ட மாரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதால தவறான வழியில் போகக்கூடிய பெண்கள் அவர்களை தவறான வழிக்கு திசை திருப்பக்கூடிய ஆண்கள் இவங்களை எல்லாத்தையும் பழி தீர்க்க வரான் இந்த பகாசுரன் அப்படின்னு தான் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆன்லைனை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க வீடியோ காலுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆடியோ காலுக்கு ஆயிரம் ரூபா அரை மணி நேரத்துக்கு இவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிற ரீதியான டிஜிட்டல் பாலியல் தொழில் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கு இதால் பலர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இல்லத்தரசிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் முத கொண்டு இதனால் பாதிக்கப்படுறாங்க அவங்கள திட்டமிட்டு ஒரு கும்பல் தங்களோட வலைக்குள்ள இழுத்து எதுவுமே இல்லை சும்மா ஃபோனில் பேசினா போதும் ஒரு தொகை கிடைக்கும்னு சொல்லி மனமாற்றம் பண்ணுறாங்க பந்தகார் செலவு பண்ணணும் வெளியிடங்களில் வசதியாக வாழணும் அப்படிங்கிற ஆசை இருந்து காசுக்கு பணம் இல்லாத சில மாணவிகள் இந்த கும்பல் கிட்ட மாட்டி சீரழியக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதும் இங்கே நடக்குது இந்த கூட்டத்துக்கிட்ட காசு பணத்தை இழந்தது மட்டும் இல்லாமல் கற்பையும் இழந்த பெண்கள் தமிழகத்தில் நிறைய பேர் இருக்காங்க இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு இத தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சப்ஜெக்டை தான் பகாசுரன் கையில எடுத்திருக்காரு ஆனா இது மாதிரியான சிக்கல்களான சப்ஜெக்ட கையில எடுக்கும் போது அதுக்கான எதிர்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரத்தா செய்யும் ஆனா எதிர்ப்புகளை தாண்டி மோகன்ஜி அவர்கள் இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காருங்கிறதே வரவேற்கத்தக்கது இதுல ராதாரவி அவர்கள் பேசக்கூடிய வசனம் ஒண்ணு வரும் திருமணம் கடந்த உறவு அப்படிங்கிறது இது யார் பேசின டைலாக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இங்க எப்பேற்பட்ட தப்பையும் செய்யலாம் ஆனால் கருப்பு சட்டைக்கு பின்னால நீங்க ஒளிஞ்சுக்கிட்டா யாரும் கேட்க மாட்டாங்க பிரான்சை சேர்ந்த தமிழச்சி இவங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவே இறந்துட்டாங்க அப்படின்னு ட்வீட் போட்டு பிரபலம் அடைஞ்சவர் இவரும் ஒரு பெரியாரிஸ்ட் தான் இவங்களோட பெரியாரிய கொள்கைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஆனால் பெரியார் இதையெல்லாம் இவங்களுக்கு சொல்லி கொடுக்கல ஆனால் இவங்க செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு பெரியாரிஸ்ட் அப்படிங்கிற போர்வையில் ஒழிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வருந்தத்தக்க விஷயமா இருக்கு இவங்க பேசக்கூடிய பெண்ணியங்கள் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஆணுக்கு சமமாக பெண் இருக்கணும் இது தான் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் இவங்க கருத்தியல் ரீதியா கல்வி ரீதியா வருமான ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியா ஆணுக்கு பெண் சமமா இருக்கணும் அப்படிங்கிற எல்லாம் போக மாட்டாங்க இவங்களுக்கு தேவை ஆடை சுதந்திரம் நாங்க ஆண்களை மாரி ஆடை அணிவோம் குறையா அனுப்போம் இன்னும் சொல்ல போனா சில பெரியாரிய பேத்திகள்னு தன்னைத்தானே சொல்லிக்கக்கூடிய பெண்கள் முகநூல்லே நிர்வாண படங்களை வெளியிட்டு புரட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய பெண்ணிய புரட்சி எல்லாம் படுக்கையை தாண்டி வெளியில இருக்கவே இருக்காது இவங்களுடைய பெண்ணியம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு நிகரா உட்காந்து தண்ணி அடிக்கணும் ஆண்களுக்கு நிகரா அரை நிர்வாண படங்களை போடணும் ஆண்களுக்கு நிகரா இரவு முழுக்க குடிச்சிட்டு கூத்தடிக்கணும் இதை எல்லாமே ஆண்களே செய்யறது தவறு அப்படிங்கறத அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பெண்கள் நாங்களும் உங்களோட சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கலாச்சாரத்தை எல்லாம் தாண்டி அதையும் தாண்டி வேறு விதமான கலாச்சாரங்கள்லாம் இங்கே வருது திருமணம் செய்து கொள்ளாமலே ஒற்றுமையாக வாழ்றது குழந்தையே பெற்றுக்காமல் பிரிஞ்சுக்கிறது இந்த மாதிரியான ஒரு கலாச்சார சீர்கேட நோக்கி நாம் போயிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் வேறு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மகாசுரன் சொல்ல வந்திருக்காரு இதுல மிக முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க ஒரு தாயார் இந்த ட்ரெய்லர் காட்சியில என் பொண்ணு ரூம்ல படிச்சுக்கிட்டு இருக்கான்னு தான் நான் நினைச்சேன் அவளுக்கு தனி அறை கொடுத்துருக்கேன் ஆனா இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அழக்கூடிய காட்சிகள் வரும் இன்றைக்கி இந்த கொரோனா காலகட்டத்தால் எல்லா மாணவர்கள் கையிலையுமே செல்ஃபோன் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா கடந்த ரெண்டு வருடமாக நம்ம ஆன்லைன் வகுப்புகள் அப்படிங்கிற மாதிரியே ஓடிட்டோம் அப்படிங்கிறதால கிராமப்புறத்தில் கூட செல்ஃபோன் அப்படிங்கிறது எல்லார் கையிலையும் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறிப்போச்சு சாதாரணமாக செல்ஃபோன் இருந்த வரைக்கும் பெரிய அளவில் பிரச்சனைகள் நடக்கலை இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன்கள் வந்த உடனேயே ஒட்டுமொத்த ஆபாச உலகத்தையும் ஒரு ஸ்கை கொண்டு வந்து நம்மக்கிட்ட இருக்கானுங்க அறிவியல் அப்படிங்கிறது வளர்ச்சிக்காகத்தான் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி வீழ்ச்சிக்காக இருக்கக்கூடாது குறிப்பாக நம்மளோட பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் இதை எல்லாத்தையுமே சீர்கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இந்த காட்சியில் அந்த பெண் கெட்டு போயிருக்கா அப்படின்னா இது மாதிரி ஆன்லைன் விபச்சார கும்பல்கிட்ட அவங்க மாட்டிருக்கலாம் அதனால் அந்த மாணவி சீரழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்ல வராரு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு லொக்கோண்டோ மாதிரியான ஆப்புகள்லாம் வந்து நிறைய செல்ஃபோனில் இருக்குது ஒரு ஆப்பை எடுத்து ஓப்பன் பண்ணால் அதில் வந்து அழகிகள் ஏகப்பட்ட பேர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடம் இந்த இடம் அப்படின்னு நாம் டிக் பண்ணால் அதுக்கான தொகையை கொடுத்துட்டா தேடி வரக்கூடிய நபர்களும் இருக்காங்க இதனாலேயே பல குடும்பங்கள் சீரடிது குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறதே குலையவும் ஆரம்பிச்சிருக்கு இதில் இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா சில ஆப்புகளில் பணம் வாங்கிட்டு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்மள வர சொல்லிட்டு அங்க கையில காதல போட்டிருக்க மோதிரம் செயல எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு அடிச்சு விரட்டக்கூடிய வன்முறைகள் அப்படிங்கறதும் பல இடத்துல நடந்ததாகவும் சொல்லப்படுது இது மாதிரியான ஆன்லைன் விபச்சாரத்தை தடுக்கவும் தமிழக கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை சீர்படுத்தவும் இது மாதிரியான விபச்சார கும்பல்களை சூரம் செய்யவும் தான் வந்திருக்கிறான் இந்த பகாசுரன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பகாசுரன்கள் மாதிரியான கருத்தியல் புரட்சி நிறைய நடக்கணும் இதுக்காக இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்களுக்கும் இப்பேற்பட்ட ஒரு சிக்கலான படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்ட இயக்குனரும் நடிகருமான திரு செல்வராகவன் அவர்களுக்கும் நடராஜன் அவர்களுக்கும் மூத்த நடிகர் ராதாரவி அவர்களுக்கும் நன்றியை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்